ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்பது தெரியுதா தெரியலையா? சாதி ஆணவ கொலை நடக்குது, சாதி கலவரம் நடக்குது, அதுல கூட இத்தனை பேர் சாவுங்க, ரெண்டே நாள்ல 50 பேர் செத்து போயிருக்காங்க. அப்ப இது என்ன சமூக நீதி அரசா? இது என்ன பெரியார் வழி வந்த அரசா? எல்லாத்தையும் சொல்லுவாங்களே பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு சொல்லு. கள்ளக்குறிச்சி பெரியார் மண்ணு தானே? மாவட்டத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல மருத்துவம் பார்க்க முடியல, வெக்கமா இல்ல உனக்கு மருத்துவம் பார்க்க முடியாம நீ போய் புதுச்சேரியில இருக்க ஜிப்மர்ல போய் சேர்க்கற. 50 பேர் செத்து போயிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை இவரே போடுற. சிபிசிஐடி விசாரணை யாரு விசாரணை வரும்? முதலமைச்சர் கட்டுப்பாடு. நீ வந்து சிபிசிடி விசாரணை போடுற, அடுத்து சிபிஐ விசாரணை கேக்குறாங்க. ஒரு முதலமைச்சராக காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகுறீங்க. உங்ககிட்ட இருந்த காவல்துறை அதிகாரிகள் பணியில் நீக்கம் மட்டும் இந்த ஏமாத்துறதெல்லாம் இதெல்லாம் தானே? 10 லட்சத்துக்கு கொண்டு போய் நீட்டுங்க. நான் வந்து 18 வயசு வரல என்னோருக்கு 5000 கூட பண்றீங்க. பாப்பால அடிச்சு 50 பேர் படுகொலை மறைக்க பாக்குறீங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டா எப்படி திசை திருப்பதுன்னு பாக்குறேன். அந்த சாராயம் காய்ச்சலாம் யாருக்குமா? வன்னியர்கள். வன்னியர்கள் காய்ச்சலாங்க பறவை செஞ்சு. திராவிட கட்சி திராவிட அரசு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு 2 சாதிகளும் மோதவர் பண்ணியிருப்பார். MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penya International. நகரம் பேசுறவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய விடுதலை கட்சியின் தலைவர் செந்தமிழ் குமரன் அவர்களை சந்தித்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரம் விவகாரம் குறித்து பேச போறோம். சார் வணக்கம். கள்ளக்குறிச்சியில வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 50 பேர் கிட்ட இறந்துவிட்டாங்க. இந்த மரணங்கள் ஒட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் பார்க்கப்படுது. இந்த மரணத்துக்கும் இப்ப கள்ளக்குறிச்சியில இறந்தவங்களுக்கும் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தினால், கள்ளச்சாராயம்னு சொல்லக்கூடாது, விஷச்சாராயம். அந்த விஷச்சாராயத்தினால் பலியான 50 பேருக்கு மேல செத்துருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை அவங்க குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பா 18ஆம் தேதி அவங்க வந்து அந்த சாராயத்தை குடிக்கிறாங்க. குடிச்சு மறுநாள் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. ஒரு 3-4 பேரை கொண்டு போறாங்க. கொண்டு போனப்போ இறந்துடுறாங்க. அப்போ வந்து மாவட்ட ஆட்சியர், இப்போ மாட்டிட்டாங்க அவரை தான், அது அப்போ இருந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இது கள்ளச்சாராயத்தினால் நடந்த கொலை, இது இறப்பல்ல அப்படின்னு அறிவிக்கிறார். ஒரு மாவட்ட ஆட்சியரும் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரும் சேர்ந்து ஒரு 4 பேர் இறந்த உடனே மருத்துவமனைக்கு போய் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாமல் இவங்க என்னமோ பெரிய ஆய்வாளர் போல் அங்கே உட்காந்துக்கிட்டு வந்து கள்ளச்சாராயத்தினால் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் நிறைய பேர் இது கள்ளச்சாராயத்தினால் நடக்கலன்னு தெரிஞ்ச பிறகுதான் நிறைய பேர் குடிச்சிருக்கிறாங்க. அப்படி குடித்தவங்க தான் 150 பேருக்கு மேலே, அவங்களாம் இன்னைக்கு பல மருத்துவமனைகள் இருக்காங்க. அப்படி இறந்தவர்களை பார்க்க போய் மாவட்ட ஆட்சியரே சொல்லிட்டாரு இது கள்ளச்சாராயத்தினால் நடக்கலன்னு தகவல் வந்த பிறகு அதை சாப்பிட்டு செத்து போனவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். அப்போது ஒரு மாவட்ட ஆட்சியர் எதுக்காக போய் சொன்னார்? ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர் என்ன மருத்துவரா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சொன்னாரா? யார் சொல்லி சொன்னார்? ஒரு மாவட்ட ஆட்சியர் கள்ளச்சாராயத்தினால சாவலன்னு சொல்லி எந்த அழுத்தத்தில் சொன்னார் அப்படின்னா, இது ரொம்ப இயல்பாக அரசியல் தெரிந்தவங்களுக்கு தெரியும். 4 பேர் செத்து போயிட்டாங்க, அதை அப்படியே மூடி வைங்க. நாம் ஏதாவது சொல்ல போக அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும், அதனால ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் செத்து போனவங்க வயிற்று வழியில் செத்து போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடும் பொய் சொல்லி அந்த கொலையை மறைத்தார்கள். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு 50 பேருக்கு மேற்பட்ட இறப்பு, பல பேர் இன்னும் 100 பேருக்கு மேல மருத்துவமனை இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் பிழைப்பார்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஒருவேளை பிழைத்தாலும் நமக்கு நடைபெறும் தான். அப்போ முழுக்க முழுக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றியடைவதற்காகவே மாவட்ட நிர்வாகத்தையும் காவல்துறையையும் தவறாக கையாண்டு இந்த கொலைகளை அதிகப்படுத்தியுள்ளது. அதனால இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டிய ஒரு அரச படுகொலை தான், இப்படிதான் பார்க்கணுங்கிறத நான் எங்களுடைய கருத்தை நான் சொல்றேன். இப்ப ஏன் வந்து வட தமிழகத்துல அதிகமா கள்ளச்சார காய்ச்சது இல்ல கள்ளச்சார இறப்புகள்? இப்ப சமீபத்துல மரக்கணம் இருக்கட்டும், மதுராந்தகம், இப்ப கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி வட தமிழகத்துல ஏன் கள்ளச்சாராயங்கள் அதிகம் காய்ச்சப்படுது? பொதுவா வந்து இங்க வந்து நம்ம ஒரு சமூக பிரச்சனை இருக்கு, இங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து என்னதான் வந்து உழவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் பெருவாரியான உழவர்களாக இருக்கக்கூடியவங்க, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அடுத்தபடியாக பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, இன்னும் பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க உழவர்களாக இருக்காங்க. உழவு பொய்த்து போகும்போது, உழவின் மீது நம்பிக்கை இழக்கும் போது, உழவில் பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் போது இவங்களுக்கு பிழைப்பதற்கு வேற வழி கிடையாது. அதனால ஒரு காலத்தில் இவங்க வந்து இது போன்று சாராயம் காய்ச்சி விற்பது என்பது
சில இடங்கள்ல தொழில் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா சேலம் பகுதி, கள்ளக்குறிச்சி பகுதி, கல்வராயன் மலை போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த மாதிரி வந்து சாராயம் காய்ச்சி விற்பது என்பது ஒரு தொழிலா நடந்திருக்கு. அது ஓரளவுக்கு வந்து அந்த தொழில வந்து வருமானமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வழி வழியா அவங்க அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது வட தமிழகம் என்பது அதிகப்படியான உழைக்கும் மக்களையும் உழைக்கின்ற கூலி மக்களையும் கொண்ட ஒரு மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதி. அதனால இன்றைய சூழல்ல ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து டாஸ்மாக் கடையில போயிட்டு ஒரு அந்த டாஸ்மாக் மதுபானத்தை வாங்கி குடிச்சு செலவழிப்பதற்கான பொருளாதார சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. அதனால குறைந்த விலையில் மது கிடைக்கணும். டாஸ்மாக விட அதிகமான போதை அது கொடுக்கக்கூடியதா இருந்தனா அதை அவங்க விரும்புறாங்க. இப்ப அதனாலதான் வந்து இந்த சாராய தொழில் என்பதும் சாராய புழக்கம் என்பதும் அதிகமா இருக்கு. கூலி அவங்களுக்கு வந்து தினக்கூலியோ இல்ல வந்து அமைப்பு சாரா உள்ளவங்களுக்கு வந்து அந்த தினக்கூலி வந்து கம்மியா கிடைக்கும். வட தமிழகத்துல முறையான வேலை கிடைக்கிறது இல்லை. உழவு நிலங்களை விட்டு அவர்களால முழுமையா வெளியேற முடியல. அப்ப உழவு நிலங்கள்ல நாத்து எடுக்கிறது, களை பறிக்கிறது, இது மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில அந்த கருணாபுரம் பகுதியில முழுக்க முழுக்க இறந்து போனவங்கள்ல 99% பட்டியல் சமூக மக்கள். இவங்க களை எடுக்க போனாங்க. களை எடுக்கிறதுக்கு கூலி கொடுக்கும் பொழுது ஒரு பாக்கெட்டு சாராயம் கொடுக்கறதா தகவல் சொல்றாங்க. கூலிக்கு சாராயம், வேலைக்கு போனா கூலிக்கு சாராயம் கொடுத்தா தகவல் இப்ப வருது. நம்ம ஒரு காலத்துல வந்து வேலைக்கு போனாக்கா படி நெல் கொடுப்பாங்க, அரைப்படி நெல் கொடுப்பாங்க. இப்ப வேலைக்கு போனா சாராயம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அங்க நிலவுது. இது வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ஒரு மோசமான கலாச்சாரத்துக்கு வந்து பார்த்தா அவங்க கூலிக்கே கள்ள சாராயம் மாதிரி பாக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க சர்வசாதாரணமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சர்வசாதாரணமா அரசியல்வாதிகள் அதிகாரிகள் துணையோட மிக சர்வசாதாரணமா நடக்குது. நடந்த இடம் கள்ளச்சிக்குறிச்சி பக்கத்துல கருணாபுரம்ன்ற ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கம்தான், அந்த இடத்த சுத்தி தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் காவல் நிலையமும் இருக்கு, நீதிமன்றமும் இருக்கு. அது நகரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு மையப்பகுதி தான். இந்த காவல்துறைக்கோ அங்க இருக்க நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கோ இது மாதிரிலாம் புழக்கம் இருக்குன்னு தெரியாதான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாததெல்லாம் கிடையாது. இதுல திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருந்து கவுன்சிலர் வரையில இதுல தொடர்பு இருக்கு. கைது செய்யப்பட்டவங்களுடைய வீடுகள்ல அவங்களை கைது பண்ணும்போது திமுகவுடைய தலைவர்கள் படங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கலாம். திமுகவுடைய அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய அரசியல் தலையீடு இல்லாம காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இதெல்லாம் நடக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா சாராயம் கள்ளச்சாராயம் இந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து விஷச்சாராயம். கள்ளத்தனமாக விற்பக்கூடிய சாராயத்தை கள்ளச்சாராயம் சொல்லலாம். சாராயம் என்பது விஷத்தன்மை கொண்டது கிடையாது, அது போதைத்தன்மை கொண்டது தான். இல்ல விஷச்சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதான் சாராயம் என்பது கெமிக்கலால செய்யறது கிடையாது. அது வந்து இயற்கையான சில பொருட்களை வைத்து அது வந்து ஊரல் போட்டு அந்த சாராயத்தை அவங்க வந்து கொண்டு வந்து விற்பாங்க. அது போதைத்தன்மை கொண்டது. அதற்கு பிறகு அதுல வந்து போதையை கூட்டணுங்கிறதுக்காக சில கெமிக்கலை கலக்குறாங்க. ஆனால் விஷச்சாராயம் என்பது முழுக்க முழுக்க எரி சாராயம் என்று சொல்லக்கூடிய மெத்தனாலை தண்ணீரை கலந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க சாராயத்தை ஒரே 1 லிட்டர் சாராயம் இருந்ததுன்னா மெத்தனாலை கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா 1 லிட்டர் சாராயத்துல எவ்வளவு தண்ணி வேணாலும் வித்தலாம். அந்த மெத்தனாலை கலந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அதனுடைய அந்த போதை சாதாரணமா சாராயம் குடிக்கிறதோட அதிகமான 2 இரட்டிப்பு மடங்கு போதையை கொடுக்கும். அதனால உங்ககிட்ட குறைவான சாராயம் இருந்தா கூட தண்ணியை கலந்து மெத்தனால கலந்து 200 பேர் வராங்களா 200 பேர் கொடுக்கலாம், 300 பேர் வந்தா 300 பேருக்கு கொடுக்கலாம், 500 பேர் வந்தா 500 பேருக்கும் கொடுக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க விஷச்சாராயம் என்பது சாராயம் கிடையாது. அது முழுக்க முழுக்க கெமிக்கலை எரி சாராயம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் என்ற வேதிப்பொருளை கலந்து கொடுப்பதா. இந்த மெத்தனால் என்பது மனிதனை கொண்டுடும். 10 விழுக்காடு உங்க உடம்புல போச்சுன்னா கண்ணு போயிடும், 40 விழுக்காடு போச்சு ஆலே காடு. இல்லை இந்த போல இது போல வந்து மெத்தனால் கலப்பது இல்லை வந்து இது போல விஷச்சாராயம் காய்ச்சல் வந்து திமுக அரசு வந்து திமுக உள்ளவங்களை வந்து எப்படி அனுமதிக்கிறாங்க? அவங்க வந்து திமுக அரசாங்கமே டாஸ்மாகை மையப்படுத்தி தான் இந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. டாஸ்மாக் மதுபானம் திமுக அரசு வந்த பிறகு அவங்க வருவதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது டாஸ்மாக் கடையை மூட சொல்லி போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்த பிறகு என்னத்தான் நடக்குது, டாஸ்மாக் கடையில் வீரன்னு ஒரு சரக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்காரனை எல்லாம் குடிகாரனா மாத்திட்டு வீரன்னு ஒரு சரக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
இந்த டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு வரக்கூடிய எல்லா சரக்குகளையும் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் முக்கிய பிராமிகள் தான் தயாரிக்கிறாங்க. இந்த சரக்கு எதுவுமே உண்மையிலேயே சரக்கே கிடையாது. இது முழுக்க முழுக்க டாஸ்மாகில் இருக்கக்கூடிய எல்லா சரக்குமே முழுக்க முழுக்க கெமிக்கலால் தயாரிக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க மக்களை கொல்லக்கூடியது. ஒரு முறை சாப்பிட்டா இன்னொரு முறை சாப்பிடணுங்கக்கூடிய தூண்டுதலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மோசமான இந்த ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் பெரிய அளவில் தொழிலாக செய்து இதை தான் அரசாங்கத்துக்கு வருமானம் நிரூபிக்குது. இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்துக்கான வழிகளை உருவாக்கி தர்றதை விட மக்களை குடித்து வைத்து அதன் மூலம் டாஸ்மாகில் வர வருமானத்தை வச்சு தான் அரசாங்கத்தை நடத்துது. அப்போ ஒரு அரசாங்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கொண்ட ஒரு அரசே இந்த மாதிரி டாஸ்மாக் போன்ற மதுபானத்தை மையப்படுத்தி தான் பொருளாதாரத்தை வளர்த்துக்குதுன்னு சொன்னால் ஒரு மாவட்ட செயலர் என்ன நினைப்பாங்க, ஒரு ஒன்றிய செயலர் என்ன நினைப்பாங்க, ஒரு கிளை செயலர் என்ன நினைப்பாங்க, தென் மாவட்டத்தில் என்ன நடக்குது, கன்னியாகுமரி, தென்காசி இந்த பகுதிகளில் நீ மலையை விட்டு கேரளாவுக்கு கடத்து, நீ சம்பாரிச்சு. இந்த பக்கம் காவிரி ஆற்றங்கரை வரும், பாலாற்றங்கரை வரும், மணலை கடத்து, கல்குவாரியை எடுத்துக்க, நீ சம்பாரிச்சிக்க. டாஸ்மாகில் நீ வந்து இன்னைக்கு இழைப்பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போன்று திமுகவுடைய பெரிய பெரிய பெருந்தலைகள் எல்லாருமே ஊருக்கு ஊர் இன்னைக்கு ஒரு பார், மிகப்பெரிய அளவில் பணக்காரன் குடிக்கிற மாதிரியான பாரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சசிகா அந்த இவங்க இருக்காங்க பாருங்க, முகாசனுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மையார் ஒரு பெரிய மினரல் வாட்டர் கம்பெனி தொடங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய சிறு முதலாளிகள் கையில் இருக்கக்கூடிய மினரல் வாட்டர்லாம் பிடிக்கிட்டாங்க. தண்ணியிலிருந்து, கழிப்பிடத்திலிருந்து, மதுவில் இருந்து எல்லா துறைகள்லையும் பணம் சம்பாதிக்கிறதுல சம்பாரிச்சிங்க, முறையாக வீட்டுக்கு கொடுத்துருங்க. இல்லை என்ன காரணம், இப்போ சில பேர் சொல்கிறாங்க வந்து திமுக ஆட்சி வந்து 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை, இப்போ இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி வந்துச்சு, அதனால் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்கன்னு சொல்லி திமுக அந்த திமுக கட்சியினரை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டாங்க, அதாவது அனுமதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பொறுத்தவரையில் அவங்க எப்பொழுதுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய வேறுபாடு, மக்கள் பேசிப்பாங்க, நாம் வந்து பேசுறது ரெண்டாவது, மக்கள் பேசிப்பாங்க. அதிமுகவில் மேலே பணம் கொடுத்தாங்கன்னா அது கீழவரில் வரும், திமுகவில் மேலே பணம் கொடுத்தாங்கன்னா அது மாவட்ட செயலர் ஒன்றிய செயலோடு முடிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு கன்னிகான ஆட்கள் திமுகக்காரங்க அப்படின்னு இயல்பாக மக்கள் சராசரி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சு. சம்பாதிப்பது, அரசியலை வைத்து சம்பாதிப்பது, தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை வைத்து, தமிழனுடைய வாழ்க்கையை சூறையாடி, தமிழுடைய வாழ்க்கையை அடமானம் வைத்தெல்லாம் எந்த கொள்கை வேணாலும் கொண்டு வாங்க, வருமானம் இருக்குதா, அதை செய்வதில் திமுக காரங்க எப்பவும் முன்னணி இருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே காவல்துறை காவல்துறையாக இருக்காது, திமுகவுடைய ஒரு விங்கம் மாறி போயிடும். இப்போ எப்படி திமுகவுக்கு இளைஞர் அணி, மகளிர் அணி, அப்புறமா வந்து ஐடி விங்க இருக்கோ, அது போல திமுகவுடைய காவல்துறை அணியாக காவல் தமிழ்நாடு காவல்துறையை செயல்படும். அப்போ இப்படியே ஒரு காவல்துறை உருவாக்கிட்ட பிறகு இது வந்து வேற வழியே இல்லை. நீங்கள் அதிமுக ஆட்சியில் கூட வேறுபாடுகள் இருக்கு, திமுகவுடைய மாவட்ட செயலாளரை மீறி ஒரு எஸ்பி செயல்பட முடியாது, திமுகவுடைய மாவட்ட செயலாளரை மீறி ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் செயல்பட முடியாது, திமுகவுடைய ஒன்றிய செயலாளரை மீறி ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் செயல்பட முடியாது, ஒரு கிளை செயலாளரை மீறி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பேச முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. இது வந்து அதிமுகவில் இந்த மாதிரியான போக்குகள் இருக்கு. அதுக்காக நம்ம அதிமுக ரொம்ப தூக்கி வைக்கிறாங்க கிடையாது, வேறுபாடுகள் இயல்பாகவே மக்களுக்கு தெரிந்த வேறுபாடுகள். அதனால திமுகவை பொறுத்தவரையில் அவங்க 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆட்சியில் இல்லைனா கூட அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாங்க 20 ஆண்டுகள் கிடைக்காத எல்லா பலன்களையும் எல்லா லாபத்தையும் 5 வருஷத்தில் அவங்க அடிச்சுன்னு முடிவு பண்ணுவாங்க. 1 வருஷம் அமைதியாக இருப்பாங்க, 1 வருஷம் அமைதியாக இருப்பாங்க, நாங்களாம் நல்லவங்க பார்த்துங்கன்னு சொல்கிறது 1 வருஷம். அதுக்கு பிறகு அடுத்த 4 வருஷமும் அடித்து மட்டமாக்கி தலையை தட்டுவாங்க. இல்லை மற்ற மாநிலங்களை ஒப்பிடையில் வந்து இப்போ பக்கத்தில் கேரளா இருக்கட்டும், இல்லை பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகா ஆந்திரா பொறுத்தவரை இருக்கட்டும், தமிழகத்தில் தான் அதிகமாக பிடிக்கிறவங்க அதிகமாகிட்டே வந்துட்டுருக்காங்க. இது என்ன காரணம் இருக்குங்க? தமிழ்நாட்டில் தேசிய இன அரசியல் முன்னுக்கு வந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் ஈழத்திற்கு ஆதரவான அரசியல் முன்னுக்கு வந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு, இந்திய ஆதிக்க எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, இது எல்லாமே உள்ள தனித்தன்மை கொண்ட ஒரு தேசம் தமிழ்நாடு.
இங்கே தாங்க வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, பெரியார் கொண்டு வந்தார் சமூக நீதி, பகுத்தறிவு, பெண்ணுரிமை, மண்ணுரிமை, இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்போத்துலேருந்து பேசிகிட்ருக்கிறாங்க. சித்தர்கள் தொடங்கி வள்ளலார் பேசாத உலக சமத்துவத்தை யார் பேசிட்டு போகிறாங்க? அத்திப்பாக்கம் வெங்கடாசர நாயகர் பெரியாருக்கு பெரியார்னு பெரியாரே சொல்கிறாரு. எல்லாமே பேசப்பட்டிருக்குது. ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் எழக்கூடிய அரசியல் எழுச்சி இந்திய அரசியலையே மாற்றக்கூடிய போக்கு கொண்டது. தமிழ்நாட்டில் தான் இடஒதுக்கீடுக்கான முதல் போராட்டம் நடந்தது. இடஒதுக்கீடு என்பது அரசியல் வடிவம் பெறுது. தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தேசிய இன முழக்கம் முதல்ல வருது. பஞ்சாப் பாகிஸ்தான் பாகிஸ்தானியர்களுக்கு அப்படிங்கிற முழக்கமே அதுக்கு பிறகு வர்றது தான். அந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை கூட திராவிட நாடு திராவிடருக்குன்னு மாற்றி மடை மாற்றினவங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தவர்கள். அதனால் தேசிய விடுதலையாக இருக்கட்டும், பெண்ணுரிமையாக இருக்கட்டும், மண்ணுரிமை போராட்டங்களாக இருக்கட்டும், உழவர் போராட்டங்கள், தமிழ்நாட்டில் நடந்த உழவர் போராட்டங்கள் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தெரியுமா? நாராயணசாமி தலைமையில் நடந்த போராட்டங்களில் அவ்வளோ பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு பிறகு தாங்க இலவச மின்சாரம் வந்தது. இப்போ நீட் தேர்வு எதிர்ப்பு, நீட் தேர்வு தமிழ்நாடு தான், இந்தியாவில் இன்னைக்கு பீகார்லேயும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு நீட் தேர்வு வேணுமா வேணாமா நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம். தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு சரி என்ன ஆகுதுன்னா, திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்தது தான், தமிழர்கள் தங்களை பலியாக்கி கொண்டு இந்த தேர்வுகளை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்த அரசியல், தனித்த பண்பாடு, தனித்தன்மை உண்டு. இந்த தனித்தன்மையை தமிழ்நாட்டை தமிழர்களை ஆளுகின்ற எந்த ஆளுகின்ற அரசும் ஏற்கவில்லை. அதை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு எப்படிலாம் அழிக்கிறது அப்படின்னா, சாதி சண்டையை உருவாக்கு, மதச்சண்டையை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க, அது முடியல. சாதி சண்டையை உருவாக்கு, சாதிக்குள்ளாரவே சண்டையை உருவாக்கு, வேலையில்லா பிரச்சனையை உருவாக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இந்த மண்ணை வந்து காப்பாற்றினது மட்டும் இல்லை, பல இடங்களுக்கு மலேசியா போயிருக்கா, சிங்கப்பூர் போயிருக்கா, இலங்கைக்கு போயிருக்கா, எல்லா ஊர்களையும் போய் தேயிலை தோட்டத்தை உருவாக்கி காட்டை திருத்தி நாடாக மாற்றியதெல்லாம் தமிழன். இன்னைக்கு இந்த தமிழனால முடியலன்னு வட இந்தியாவிலேருந்து ஆளை கொண்டு வரான். ஏன் தமிழனால முடியலன்னா, தமிழெல்லாம் குடிக்காரன். அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்த உதிரி தொழிலாளர்களை, கட்டட வேலை செய்கிறவன், காங்கிரீட் வேலை செய்கிறவன், எல்லா தொழிலாளர்களையும் குடிகாரனாக மாற்று. ஏன்னா இவர்கள் தான் இது போன்ற மாற்றத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிக்குனால திறவான். அப்போ அவனை குடிகாரனாக மாற்று. பெண்களை நிறைய பேரை வந்து இன்னைக்கு வந்து பெண்களையும் குடிகாரெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இந்த மண்ணின் மக்களை ஒரு விதமான பதற்றத்திலும் அச்சத்திலும் ஒரு விதமான மயக்கத்திலும் ஒழுக்கமற்ற மக்களாக குடிகாரர்களாக மாற்றி உருவாக்கிட்டா இந்த அரசியல் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இதுதான் வந்து வழக்கு. சீனாவில் நடந்தது இல்லையா, சீனாவில் ஜப்பானிய ஏகாதிபத்திய அரசு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சீன மக்களுக்கு அபினம் கொடுத்தது. திராவிட அரசும் இந்திய அரசும் தமிழர்கள்ட்ட இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தமிழர்களை குடிகாரெல்லாம் மாற்றுறாங்க. ஏன் மற்ற மாநிலங்கள் இதெல்லாம் இல்லைன்னா, கேரளாவில் தேசிய இன முழுக்கம் வரல, ஆந்திராவில் வரல, கர்நாடகாவில் வரல, தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இதுதான் முக்கியமான பிரச்சனை. அரசியல் பிரச்சனையை இவர்கள் தமிழர்களை அழிப்பதற்கான ஆயுதமாக அதை தீர்த்து கொள்ளலாம்னு இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. இதுதான் முக்கியமான பிரச்சனை. இல்லை, தமிழ் தேசியம் அந்த அளவுக்கு வந்து ஆபத்தை கொடுக்கும்னு இவங்க திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் நினைக்கிறாங்க. தமிழ் தேசியம் ஆபத்தை கொடுக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தமிழர்கள் ஆபத்தானவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆபத்தான், தமிழர்களே ஆபத்தானவர்கள். 2000 ஆண்டுகளம் ஆனாலும் ஒரு பிரபாகரனை இந்த இனம் உருவாக்கும், ஒரு தமிழரசனை இந்த இனம் உருவாக்கும். அதனால தமிழர்கள் என்றைக்காக இருந்தாலும் அவர்கள் அவருடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்க மாட்டான், போராடுவான். இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சியில 40 பேர் 50 பேர் செத்து போனதான் நம்ம வருத்தப்படுறோம். மொழிக்காக 100 கணக்கான செத்து போன மாநிலம், நீட்டுக்காக எத்தனை பேர் செத்து போனான், துப்பாக்கிச்சூட்டில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூட்டில் எத்தனை பேர் செத்து போனான், மெரினா புரட்சி செத்துப்போன புரட்சியெல்லாம் நடந்திருக்குது. ஒரு உயிர் போகாம தமிழகமே திரண்டு உலகத்துக்கு காட்டின மெரினா புரட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. அதனால தலைமைகள் விலை போகலாம், அரசியல் கூட இங்க தோத்து போகலாம். மக்கள், அந்த மக்கள் பேசுகின்ற மொழி, அந்த மொழிக்கான வரலாறு, இந்த இனத்திற்கான வரலாறு, இது எப்போ வேணாலும் எழுந்து வரும். அப்படி எழுந்து வரும்போது அதற்கான தலைமைகளை அதை உருவாக்கி கொள்ளும்னு இவங்க அச்சப்படுறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதனாலதான் இப்ப குடிக்கு அடிமையாக்குறதுக்கு இந்த மாதிரி வேலைகள். ஆமா, குடிக்கு அடிமையாக்குறாங்க. இப்ப பாருங்க, கள்ளக்குறிச்சியில 50 பேர் இறந்துட்டாங்க. இது அப்பட்டமா தெரியுது. இது வந்து ஆளுங்கட்சியினுடைய சதி. இது வந்து முழுக்க முழுக்க வந்து கஞ்சாவும் ஒரு பக்கம் இருக்கு, எல்லாமே தெரியுது. இது வந்து ஏதோ வந்து நாம வந்து எதிர்பாராதுன்னா சொல்ல முடியாது.
இன்னைக்கு தமிழ்நாடு என்பது கஞ்சா போதை. நீ வந்து வார்னிஷ்ல இருந்து போதையை தேடுகின்ற இளைஞர்லாம் உருவாயிட்டாங்க, கெமிக்கல்ல இருந்து போதையை தேடுறாங்க. தமிழ்நாடு போதைகளின் சோதனை சாவடியா மாறி இருக்கு, இந்த இடத்துக்கு நகர்ந்து போயிருக்குது. இது எல்லாவற்றிலும் இந்த அரசுக்கு பலன் இருக்குது, இது எல்லாவற்றையும் இந்த அரசு கட்டுப்படுத்த முடியாமல் அனுமதிக்குது. அந்த அதிமுகவை விட திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குள்ள ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சு நடந்தப்போ நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அப்பெல்லாம் நம்ம சிரிச்சோம். உண்மையிலேயே நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்பது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு உருவாகும். ஏன்னா ஒரு 50 பேர் செத்து போயிருக்கிறாங்க, சிபிசிஐடி விசாரணை இவரே போடுறாரு. சிபிசிஐடி விசாரணை யார் மேல விசாரணை வரும்? எல்லாமே காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு. நீ வந்து சிபிசிஐடி விசாரணை போடுற, அடுத்து சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. நீ ஒரு நபர் ஆணையத்தை போற விசாரிக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? ஒரு முதலமைச்சராக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகுறாங்க. நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க. நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர் இடம் மாற்றம் செய்யறீங்க, அப்புறம் அமலாக்கத்துறை இந்த மதுவிலக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளை வந்து பணியிட நீக்கம் பண்றீங்க, மாவட்ட கண்காணிப்பர் எஸ்பியை வந்து பணியிட நீக்கம் பண்றீங்க. பணியிட நீக்கம் பண்றது என்பது தண்டனை கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. யாரை ஏமாத்துறீங்க? நீங்க பதவி விலகுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக்குங்க. உங்க கீழே இருந்த காவல்துறை அதிகாரிகளை பணியிட நீக்கம் பண்ணிட்டு இந்த ஏமாத்துற வரலாம் இதெல்லாம் வேணாம், 10 லட்சத்துக்கு கொண்டு போய் நீட்டுறீங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து 18 வயசு வரலாம் எல்லோருக்கும் 5000 கொடுப்பேன்றீங்க. பணத்தால் அடிச்சு 50 பேர் படுகொலையை மறைக்க பாக்குறீங்களா? இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு அரச படுகொலையை நியாயப்படுத்துகிற போக்கு. நீ நிவாரணம் கூட கொடுக்காம போ, அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த படுகொலை காரணம் செத்து போனவன் யார்? நான் கேட்கிற செத்து போனவன் யார்? செத்து போனவன் முழுக்க முழுக்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன், பழைய சமூக மக்கள். நீ வந்து இந்த திமுக அரசு யாருக்கான அரசாப்போ? இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் யாராவது கேட்கறாங்களா? ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? இந்த அரசு ஒரு சாமானிய ஒரு பழைய சமூக மக்களை காப்பாற்ற கூட முடியலையா? ஏங்க தமிழ்நாட்டுல ஒரு சாதி ஆணவ கொலை நடக்குது, சாதி கலவரம் நடக்குது, அதுல கூட இத்தனை பேர் சாவலைங்க? ஒரு ஆணவ கொலை நடந்தா ஒருத்தன் சாவறா, ரெண்டு பேர் சாவறா? ஒரு சாதி கலவரம் நடந்தா ஒரு 5 பேர் சாவறா, 4 பேர் சாவறா? ரெண்டே நாள்ல 50 பேர் செத்து போயிருக்கிறாங்க. சாதி ஆணவ கொலையில் சாதி கலவரத்தில் நடக்காத படுகொலை இங்க நடந்திருக்குது. அப்ப இது என்ன சமூக நீதி அரசா? இது என்ன பெரியார் வழி வந்த அரசா? எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களே பெரியார் மண்ணு, பெரியார் மண்ணு சொல்லு. கள்ளக்குறிச்சி பெரியார் மண்ணு தானே சொல்லு, ஏன் சொல்ல மறுக்கிற? இதையெல்லாம் கேள்வி கேட்டா இதை எப்படி திசை திருப்பதுன்னு பாக்குறாங்க. இப்ப வந்து அங்க சாராயம் காய்ச்சலவங்களாம் யார் தெரியுமா? வன்னியர்கள். இது வந்து ஒரு புது டாக்டிகல், இதெல்லாம் காலகாலமா எல்லாருக்குமே தெரியும். சாராயம் காய்ச்சறது வன்னியர்கள் காய்ச்சறாங்க, நிறைய இடங்கள்ல காய்ச்சறாங்க. ஏன் வன்னியர்கள் காய்ச்சறாங்க? குடிச்சு போடு, இல்ல அவனுக்கு பிழைப்பதற்கு வேற வழியை உருவாக்கி கொடு. ஏன் அதை செய்ய மாட்டாங்கிற? வன்னியர்கள் காய்ச்சினாங்க, பறவைகள் செத்து போயிட்டாரு. இது எங்க போய் திரும்ப நிற்காது? திராவிட கட்சி, திராவிட அரசு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ரெண்டு சாதிகளை மோத ஒரு இடத்துல போய் நிற்கும். இதைதானே நீ விரும்புற? இன்னைக்கு இது ஒரு அரசா? இது இந்த அரசுக்கு இந்த மக்கள் வரக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலில் சரியான பாடத்தை போட்டணும். திமுக பட்டியல் சமூக மக்களை அழிக்கக்கூடிய கட்சி உறுதிப்படுத்திக்கிட்டு, பாமக பாஜகவோட கூட்டணி சேர்ந்து வன்னிய சமூக மக்களை அழிக்கக்கூடிய கட்சி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டு கட்சியில புறக்கணிங்க, ரெண்டு கட்சியில விரட்டுங்க. நீங்க மக்கள் மற்ற ஆட்டோ தேர்ந்தெடுக்கிறத பத்தி யோசிங்க. இந்த பிரச்சனை கூட நாங்கள் அதிமுகவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடலை, தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை புறக்கணிச்சுல போட்டியிடலை, அவங்க வந்து நாங்கள் வந்து போட்டியிடலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். எடப்பாடி அவர்கள் இந்த பிரச்சனையில சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். எடப்பாடி சொன்னார், அரசாங்கம் ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் தருது, நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசம் 5000 ரூபாய் கொடுப்போம், 10 வருஷத்துக்கு கொடுப்போம்னு சொன்னார் எடப்பாடி. எது சொன்னார்? முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றாரு, நாங்க அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் 18 வயசு உள்ள கொடுப்பான்றாரு. அப்ப நீ முதலமைச்சரா? எடப்பாடி முதலமைச்சரா? அப்ப எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய அணுகுமுறை ஏன் ஸ்டாலின் இல்ல இவ்வளவு தாமதமா வருது? அப்ப எடப்பாடிக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சரியாக கையாண்டு இந்த திமுக பாமக போன்ற கட்சிகளை தோற்கடிப்பதற்கு நீங்க ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வாங்க. இல்லை இருக்கின்ற ஏறாத ஒரு வேட்பாளரை பொது வேட்பாளராக நீங்க அங்கீகரிங்க. நீங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த ரெண்டு கட்சிகளை இந்த தேர்தலில் தோற்கடிச்சா கள்ளச்சாராய பலி, அதாவது விஷச்சாராய பலி, இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த படுகொலைக்கு ஒரு சரியான படிப்பினை கொடுத்தாங்க மக்களுங்கிற ஒரு வரலாறு பதிவாகும். தேர்தல் மூலமா பெரிய மாற்றங்கள்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் நமக்கும் தெரியும். ஆனால் இந்த தேர்தலுக்காக தானே இத்தனை பேர் சாவடிச்சிருக்கிறாங்க, இதை நாங்கள் அடிச்சு சொல்லுவோம். நீங்க போடுங்க, விசாரணை போடுங்க. ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் எந்த அடிப்படையில
கள்ளச்சாராய சாவு இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் என்ன உடற்கூறு ஆய்வாளரா, அவர் ஒரு மருத்துவரா, மருத்துவம் படித்தவரா, எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னார்? ஒரு மாவட்ட ஆட்சியர் பேசலாமா ஆதாரம் இல்லாமல் எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னார், ஏன் சொன்னார்? அவரை முதல்ல வந்து நீங்கள் வந்து கைது செய்யுங்க, அவரை கைது செய்து அவர் மேலே விசாரணை நடத்துங்க, வெளியே வரதான் இல்லையா பாருங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த படுகொலையை மூடினீங்க, மூடி மறைச்சிங்க. அதனுடைய விளைவு தான் இத்தனை பேசுறது. அப்போ இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் மிகச்சரியாக கையாளணும். அதுபோல இது சமூக பிரச்சனையாக மாறுவதை இரண்டு சமூக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு சமூக தலைவர்கள் யாவனா வரமாட்டான், இந்த ஜாதிக்கும் சரி அந்த ஜாதிக்கும் சரி எந்த தலைவனும் வரமாட்டான். இந்த ரெண்டு சமூகத்தவர்கள் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இதை வந்து எப்படி அணுகிறதுன்றதை பார்க்கணும். இந்த இந்த விஷயத்தை நாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் சரியான ஒரு படிப்பினை இந்த அரசுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா போன வருஷம்தான் மரக்கணம் பகுதியில் 20 பேர்கிட்ட செத்து போனாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, செங்கல்பட்டு மாவட்டம் சேர்ந்தவங்க, ரெண்டு மாவட்டத்தினுடைய எல்லை பகுதி அது, செத்து போனாங்க. ஒரு வருஷம் கூட ஆகலையே, அதுக்குள்ளார 50 பேர், இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு அழகா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறமான நமக்கு வெக்கமாக இருக்கு. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலன்றா, அதுன்றா, இதுன்றா, ஏன் நீ வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் மருத்துவம் பார்க்க முடியல, வெக்கமாக இல்லை உனக்கு மருத்துவம் பார்க்க முடியாமல் நீ போய் புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மரில் போய் சேர்க்குற, என்னடா மருந்து கொடுங்கன்னு மருத்துவரை கேட்டாங்க, கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் கொடுத்தாக்க அவனுக்கு முதல்வர் என்னடா பண்ணணும்னு கேட்டா நல்ல சாராயத்தை கொடுங்கிறான். நல்ல சாராயம் எங்கே இருக்குது? அப்போ சாராயத்தை காய்ச்சணுமா? நீ மருத்துவமனை கொண்டு போய் நல்ல சாராயத்தை கொடுப்பேன். அப்போ மாற்று மருந்து இல்லை, மாட்டு மருந்து இல்லை, வேற என்ன பண்ண முடியும்? அப்போ நான் விஷச்சாராய மருந்தோடைய உடல்ல இருந்து அந்த விஷத்தை நீக்கணும், டயாலிசிஸ் செய்யணும். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்ன மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு? தமிழ்நாட்டு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் செய்யக்கூடிய நோயாளிகளை கேட்டு பாருங்கள். தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனை டயாலிசிஸ் செய்ய போனாக்க மற்ற மருத்துவத்துறைகள்லாம் ஓரளவுக்கு நம்ம உட சொல்ல முடியாது, ஆனால் உயிர் காக்கக்கூடிய முக்கியமான துறை டயாலிசிஸ். இந்த துறையில் அரசு மருத்துவமனையில் போய் டயாலிசிஸ் பண்ணவனே யாரையா கேளு கிடையாது, உங்கள் ஊடக சார்பாகவே நீங்கள் போய் கேளு. அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்ய போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்காங்க. ஆனால் தனியார் மருத்துவமனையில் நிறைய பணம் செலவு செஞ்சு 5 வருடம் உயிரோடு இருக்கவங்களாம் நம்ம பார்த்துருக்குறோம். சர்க்கரை நோயாளிகள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க இவங்கெல்லாம் கூட. இப்போ விஷ சாராயத்தை குடிச்சு மருத்துவமனைக்கு போகிறான், அவன் டயாலிசிஸ் பண்ணோம். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் எத்தனை டயாலிசிஸ் கருவி இருக்கும், சேலத்தில் எத்தனை இருக்கும், கள்ளக்குறிச்சியில் எத்தனை இருக்கும், மருத்துவ உபகரணம் இல்லை, உடனே ஜிப்பரை கொண்டு போகிறேன். ஏன்டா ஆளை அலை கழிக்க வைக்கிறீங்க? நீ சென்னையிலிருந்து கொண்டு போ எல்லாத்தையும், செங்கப்பட்டிருந்து கொண்டு போ, திருச்சிலிருந்து கொண்டு வா, எல்லா உபகரணங்களும் கொண்டு வந்து மனுஷனை அங்கே வச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடு. ஏன் நீ ஆளை கொண்டு போய் அலக்கழிக்க வச்சு அவனை அழிக்கிற? அப்போ இதுதான் வந்து மருத்துவத்தில் நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம், நாங்கள் தொழிலில் உயர்ந்து நிற்கிறோம், கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம். என்ன கல்வியை நீ கொடுத்த? கல்வியை நீ கொடுத்துருந்தனாக்கா இது இந்த சாராயத்தை சாப்பிட்டு செத்து போகக்கூடியவனை கண்ணால் பார்த்து இன்னொருத்த சாராயம் குடிக்கிறாங்க, நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு. அப்போ போதிய விழிப்புணர்வு இல்லை. முதல்ல கள்ளச்சாராயங்கிற அந்த விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ இதுதான் அரசு, இந்த அரசு இந்த லட்சத்தில் இருப்பதனால தான் இந்த படுகொலை நடந்திருக்கு. இது படுகொலை தான், இது வந்து அவங்களா வந்து இப்போ சொல்கிறாங்க, சில பேர் அறிவுலாம் போய் குடித்தாங்க, அவங்களா வந்து அவங்களா போய் குடித்து செத்து போயிடுச்சு. இது திட்டமிட்ட படுகொலையாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நாங்கள் சொல்லுவோம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில மிக்க மகிழ்ச்சி.